ஆனா இந்த கேட்காம இருக்கும்போது நிறைய சோதனை வரும் உங்களுக்கு. கழுத்துல கத்திய வச்சுட்டு கேட்பாங்க, அப்போது இறைவன் தூக்கி வாரி இறப்பாரு. உங்களுக்கு வேணும் வேணும் என்னென்ன வேணும் உங்களுக்கு. ஹெல்த் கண்டிஷன் நல்லா இருக்கிறவங்க எல்லாருமே மன நிம்மதியோடு இல்லை, புரிந்து கொள்ளுங்கள். மூணு நாள் வந்தா புகழ்ந்து பேசினேன், நாலாம் நாள் எதுக்கடா இப்படி அசிங்க அசிங்கமா திட்டன்னு, வலிக்குதா வலிக்கலையா? எந்த பொருள் உங்களுக்கு மிக உயர்ந்த இன்பத்தை கொடுக்கிறதோ அதே பொருள் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்க போகுதுன்றத தயார் நிலையில இருந்துக்கங்க. அது எந்த பொருளா இருந்தாலும் சரி, மனுஷனா இருந்தாலும் சரி, உயிரா இருந்தாலும் சரி. சன்னம் அன்பு வணக்கம். சிவராத்திரி கிளாஸ் வந்து நான் அட்டன் பண்ணேன். மகாசுனனோட தீட்சை மற்றும் உபதேசங்கள் அருமையாக இருந்துச்சு, பயிற்சிகள் நல்லா இருந்துச்சு. இதில் அந்த ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை இப்போ வந்து நான் ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஒரு 15 வருஷமாக பெண்டாக இருந்த என்னோட முதுகு வந்து ஒரு 50-70% இப்போ வந்து ஸ்ட்ரைட் ஆயிடுச்சு. நடக்கும்போது ஸ்ட்ரைட்டாக நடக்க முடியுது. இது வந்து மகாவிஷ்ணனோட ஒரு மிகப்பெரிய உபதேசமும் அப்போ கொடுத்த அந்த ஆற்றல் தான் காரணம்னு நம்புகிறேன். நான் ஒரு மிகப்பெரிய ஒரு மகத்துவமான விஷயம் நான் செய்யறேன். அலோபதி டாக்டராலே இதை சரி பண்ண முடியும். அண்ணனோட ஒரு நாள் கிளாஸும் குருவோட பரிபூர்ண அருளாசிகளும் இதை சரி பண்ணிடுச்சு. எல்லாரும் வந்து வாழ்வில் உயர வேண்டும், பயிற்சியை மட்டும் தொடர்ந்து பண்ணுங்க. அண்ணனோட அருளாசிகள், குருவோட அருளாசிகள் என்றைக்குமே எல்லாத்துக்குமே இருக்கும்னு சொல்லிட்டு நன்றி கூறிக்கொள்கிறேன், விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். குருவே சரணம். எனக்கு கேட்கவே தெரியலன்ற உண்மையோ ஒத்துக்கலன்னா இறைவன் எப்படி உங்களுக்கு அருள் பாலிப்பார்? முதல்ல நமக்கு என்ன பிரச்சனை, நமக்கு கேட்கவே தெரியல, அதான் உண்மை, சத்தியமான உண்மை. நமக்கு எது வேணும்னே தெரியல. முதல்ல நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க, உங்களுக்கு கேட்க தெரிஞ்சது உங்க அறிவுல இருந்து தான் கேட்பீங்க. நீங்க உங்க அறிவை தாண்டி கேட்க தெரியுமா உங்களுக்கு? மனம் செயல்படுற வரைக்கும் கேட்பீங்க, பார்த்தது வரைக்கும் கேட்பீங்க, ஐம்புலன்களை உணர்ந்தது வரைக்கும் கேட்பீங்க. அதை தாண்டி என்ன கேட்பீங்க? இறைவன்கிட்ட அண்ட சராசரத்தையும் படைச்சு வேற லெவலில் இருக்கக்கூடிய அந்த ஆளு எங்க உணர்வு நிலையெல்லாம் கடந்த நிலையில இருக்கிறான். அப்ப அவர் கொடுக்க ஆரம்பிச்சாருன்னா எப்படி இருக்கும், எப்படிங்க இருக்கும்? சான்ஸே கிடையாது. அப்ப நீ அந்த தன்மைக்கெல்லாம் போகணும்னா நீ முதல்ல கேட்கறத நிறுத்துங்க. முதல்ல நீ கேட்டீங்கன்னா கம்மியா தான் கிடைக்கும், கேட்கலனா நிறைய கிடைக்கும். இதுதான் மாபெரும் ரகசியம், இன்னைக்கு எழுதி வச்சுங்க. நீங்க கேட்டீங்கன்னா எது கிடைக்கும், கேட்டது மட்டும்தான் கிடைக்கும். கேட்கலன்னா என்ன கிடைக்கும், நிறைய கிடைக்கும். எவ்வளவு கிடைக்கும், நிறைய கிடைக்கும், வேற லெவல்ல கிடைக்கும், நம்புங்க. ஆனா இந்த கேட்காம இருக்கும்போது நிறைய சோதனை வரும் உங்களுக்கு. கழுத்துல கத்திய வச்சுட்டு கேட்பாங்க, கேட்டுரு எப்படியாவது கேட்டுரு, இதை ஒரு வார்த்தை கேட்டுரு, இந்த பிரச்சனையை மட்டும் எப்படியாவது கேட்டு, கையில பவர் இருக்கு கேட்டீங்கன்னா உடனே கிடைக்கிற தன்மையில் இருக்கு. ஏன்னா உங்களை அவுட் பண்ணணுன்றதா அவனுக்கு நோக்கம். ஏன்னா இறைவன் வழிக்கு வந்தீங்கன்னா உங்களை நல்லா வாழவே விடமாட்டாங்க. எல்லாரும் சோதிப்பாங்க, எல்லா பிரச்சனையும் வரும், எல்லா பஞ்சாயத்து வரும். கழுத்துல பக்கத்துல கத்தி இருக்கிற போது எப்படியாவது இந்த கத்தியை விலக்கி விட்டுறணும் அப்படின்னு தான் யோசிப்பீங்களே தவிர, இறைவா நீயே கதின்னு இருக்க முடியுமா உங்களால? அந்த பக்குவ நிலைக்கு வரணும் நீங்க. அந்த பக்குவ நிலைக்கு எப்ப நீங்களே உங்களை செல்ஃப் அனலைஸ் பண்ணிக்கங்க. எப்போது நீங்கள் அந்த பக்குவ நிலைக்கு வந்து விடுகிறீர்களோ அப்போது இறைவன் தூக்கி வாரி இறப்பார். உங்களுக்கு வேணும் வேணும் என்னென்ன வேணும் உங்களுக்கு. உங்களுக்கு என்ன வேணும்ன்றது, ஒரு குழந்தைக்கு என்ன வேணும்ன்றது குழந்தைக்கு தெரியுமா, அப்பா அம்மாவுக்கு தெரியுமா? குழந்தை இஷ்டத்து தான் கை காட்டும். அப்ப அந்த முட்டாய் வேணும்ப்பா, அப்ப இந்த முட்டாய் வேணும்ப்பா, அப்ப அங்க கூட்டு போகப்பா, இங்க கூட்டு போ, நமக்கு தான் தெரியும் அந்த முட்டாயை சாப்பிட்டா என்ன ஆகும் குழந்தைக்குன்னு. அங்க கூட்டு போனா வழியில எத்தனை மேடு இருக்கு, எத்தனை பல்ல இருக்குன்னு யாருக்கு தெரியும், யாருக்கு தெரியும்? அப்பா அம்மாவுக்கு தான் தெரியும். குழந்தைக்கு தெரியுமா? குழந்தை இஷ்டத்துக்கு கேட்டுகிட்டு தான் இருக்கும், இதை கொடு அதை கொடு அதை கொடு இதை கொடு இதை கொடு அதை கொடு எல்லாம் மாற்றி மாற்றி ஆகும்போது இதை அதை இதை ரெண்டை தாண்டி நீங்கள் எதையும் கேட்க மாட்டீங்க. இந்த இதை கொடு அதை கொடுன்றதை தாண்டின நிலையில் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா அவன் கொடுக்கறதுக்கு தயார் நிலையில் இருக்கான். கருணையே வடிவமானவன் தன்னையே தனக்களித்து அருட்பெரிஞ்சோதி. நீங்கள் கொடுப்பீங்களா உங்கள் சீட்டை? நீங்கள் கொடுப்பீங்களா? இறைவன் கொடுப்பார். அவர் அரியாசனத்தை கொடுத்து உட்கார வச்சு அழகு பார்ப்பார். உட்கார்றா, அப்படி உட்கார்றா, மணிமகுடத்தை போடுறா, எப்படா இருக்கு, அழகா இருக்கு இல்லடா? இறைவனால் மட்டும்தான் அது முடியும். அந்த பக்குவ நிலைக்கு வந்தால் ஒழிய உங்களுக்கு ஒண்ணுமே கிடைக்காது. பணம் வைத்து பொறுப்பவர்கள் எல்லாருமே நிம்மதியாக இல்லை, புரிந்து கொள்ளுங்கள். ஹெல்த் கண்டிஷன் நல்லா இருக்கிறவங்க எல்லாருமே மன நிம்மதியோடு இல்லை, புரிந்து கொள்ளுங்கள். ஞானம் வந்த எல்லாருமே மன நிம்மதியோடு இல்லை, புரிந்து கொள்ளுங்கள். ஏன்னா அகங்காரம் கூடவே வரும், கடைசி வரைக்கும் வரும். நமது கடமையால் நமது கான்சியஸ்னஸ்ல அகங்காரம் வரும்போது என்ன பண்ணணும், நம்ம தான் கம்மி பண்ணிக்கணும். சம்பந்தமே இல்லாம ஒருத்தர் ஃபர்ஸ்ட் நாள் வராருங்க, ஐயா உங்களை மாதிரி ஒருத்தர் பார்த்தே இல்லைன்னு எவன்டா அவன் லூஸ் மாதிரி நம்மளை இப்படி புகழ்றான்றீங்க. ரெண்டாவது நாள் வராரு புகழ்ந்து பேசுறாரு, மூணாவது நாள் வராரு புகழ்ந்து பேசுறாரு, நாலாவது நாள் இப்போ வரும்போது நீ அவரை பார்க்கும்போது என்ன தோணுன்னா புகழ்ந்து தான் பேச போறான்றப்ப கெட்ட வார்த்தையில திட்டுறாரு, எப்படி இருக்கும் இப்போ உங்களுக்கு? ஏண்டா உனையை நான் வர சொன்னா
மூணு நாள் வந்து புகழ்ந்து பேசினேன். நாலாவது நாள் எதுக்கடா இப்படி அசிங்க அசிங்கமா திட்டம் வலிக்குதா வலிக்கலையா? இதுதான் அவன் புகழும் போது நம்ம கண்டுக்காம இருந்துட்டோம்னா பிரச்சனையே கிடையாது. புகழும் போது நல்லா அதை என்ஜாய் பண்ணிட்டு நாலாவது நாள் வந்து உங்க ஃப்ரெண்டையும் இப்ப பாரு, அவன் என்ன எப்படி புகழ்வான் பாருன்னு கூப்பிட்டு வரும்போது தப்பு தப்பா பேசுறானா எப்படி இருக்கும் உங்களுக்கு? வலிக்குமா வலிக்காதா? வலிக்குமா வலிக்காதா? அதனாலதான் சொல்றேன், எது வந்தாலும் வாங்கிக்காதீங்க, காதலியே வாங்கிக்காதீங்க, அப்படி அப்படியே போட்டுறணும். இந்த உலகத்துல இருந்து எது எடுத்துக்கிட்டீங்கனாலும் உள்ளுக்குள்ள போய் ஃபீல் பண்ணி என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னு வைங்க, வலிக்கும், ரொம்ப வலிக்கும். ஒரு கட்டத்துல அது கிடைக்காம போயிடுச்சுன்னா வலிக்கும். எந்த பொருள் உங்களுக்கு மிக உயர்ந்த இன்பத்தை கொடுக்கிறதோ அதே பொருள் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்க போகுதுன்றத தயார் நிலையில இருந்துக்கங்க. அது எந்த பொருளா இருந்தாலும் சரி, மனுஷனா இருந்தாலும் சரி, உயிரா இருந்தாலும் சரி. ஏன்னா இன்பத்தை கொடுப்பது அந்த பொருள் கிடையாது, அந்த உயிர் கிடையாது, அது இன்பமா உங்க மைண்ட் நினைச்சுக்கிட்டு இருக்கு. அது இல்லாம போயிடுச்சுன்னா அதோட இருபத்தி நாலு மணி நேரம் ஒரு பொருளோ உள்ள ஒரு உயிரோ உங்களுக்கு அவைலபிளா இருக்க முடியுமா? இருக்க முடியுமா? அப்ப அது இல்லாம போச்சுன்னா எப்படி இருக்கும்? வேதனையில தவிப்பீங்க, ரொம்ப வலி வேதனையில இருப்பீங்க, ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கும். ஏண்டா இதை பண்ணோம், ஏண்டா இதை ஃபீல் பண்ணோம், ஏண்டா இப்படி இருந்தா வலிக்குமா வலிக்காதா? வலிக்குமா வலிக்காதாங்க? எந்த சூழ்நிலையில் நீங்கள் எதிர்பார்ப்பில்லாமல் வாழ்கிறீர்களோ, புருஷனா இருந்தாலும் சரி, பொண்டாட்டியா இருந்தாலும் சரி, பிள்ளையா இருந்தாலும் சரி, இந்த உண்மை புரியாதனாலதான் இவ்வளவு வலிக்குது, இந்த உண்மை புரியாதனாலதான் இவ்வளவு பிரச்சனை வருது. எந்த உண்மை எதுவுமே நிரந்தரம் இல்லைன்றது தெரியுது. உணர்வு நிலையில எத்தனை டைம் அதை நீங்க அனலைஸ் பண்ணி பாத்தீங்க? சரி, எதுவுமே நிரந்தரம் இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு, இது எத்தனை பேருக்கு தெரியும்? எதுவுமே நிரந்தர கையை தூக்குங்கப்பா, அது கூட தூக்க மாட்டீங்க, தைரியமா தூக்குங்க, ஓகே கீழே போடுங்க. எதுவுமே நிரந்தரம் இல்லைன்றது உங்களுக்கு தெரியும் தானே? எதுவுமே நிரந்தரம் இல்லைன்றது தெரிஞ்சவன் உணர்ந்தவன் எப்படி இருப்பான்? எதையும் கண்டுக்க மாட்டான், ஜாலியா எது நடந்தாலும் கரெக்டா நடக்குதுன்ற ஃபீல்ல இருப்பான். உங்களால அப்படி இருக்க முடியுதா? பல லட்சம் மக்களுக்கு உணவளித்து அவர்களுடைய பசிப்பிணியை ஆற்றுவதற்குண்டான ஒரு மாபெரும் வாய்ப்பை அந்த பிரபஞ்சமும் மக்களாகி நீங்களும் இன்றைக்கு வந்து நமது அறக்கட்டளைக்கும் அறக்கட்டளையினுடைய நிர்வாகிகளுக்கும் மற்றும் தன்னார்வ தொண்டர்களுக்கும் நீங்கள் வழங்கியிருக்கின்றீர்கள். அதன் மூலியமாக பல உயிர்களுக்கு வந்து அன்னதானம் பண்ணிட்டு இருந்திருக்கோம், பல உயிர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வஸ்திர தானம் துணிமணி எடுத்து கொடுத்துருந்துருக்கோம், பல உயிர்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடியாத பல நபர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கல்வித்தொகை கட்டி வச்சிருக்கோம். அது போக ஸ்போர்ட்ஸ் கோட்டால நல்ல லெவல்ல ரீச் ஆனவங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டால நல்ல லெவல்ல வரணும்னு சொல்லி அவங்களுக்கு ஸ்பான்சர்ஷிப் பண்ணி அடுத்தடுத்த கட்டத்துக்கு வந்து அமைச்சு வச்சிருந்துருக்கோம். ஃபுட்பால்ல நேஷனல் லெவல்ல பாரம்பரிய ஃபவுண்டேஷனுக்கு நன்கொடையாக நீங்கள் அனுப்பும் போது உங்களால் எவ்வளவு முடியுமோ அவ்வளோ இவ்வளவுதான் பண்ணணும் அப்படின்ற நிர்பந்தம் கிடையாது. உங்களால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நீங்க அனுப்பும் போது இன்னும் பல உயிர்கள் வாழ்வில் மிக சிறந்த நிலை அடையும், அந்த புண்ணியம் நிச்சயமாக உங்களுக்கு வந்து சேரும். சோ உங்களது வாழ்வில் பல பிரச்சனைகளை மாற்றி அமைக்க பல டோர்ஸ் ஓபன் ஆக உங்ககிட்ட இருக்கிறத அதிகமாக வெளியே கொடுங்கள். உங்களால் முடிந்தவர்களுக்கு உங்கள் கைகளாலேயே கொடுங்கள். ஞானமும் இந்த தானமும் இரண்டும் இரண்டு கண்களாக பரம்பொருள் அறக்கட்டளைக்கு எப்போதும் செயல்பாடாக இருக்கும். அதற்கு உங்களால் முடிந்த பண உதவியையோ அல்லது பொருள் உதவியோ நீங்க செய்யணும்னு விருப்பப்படுறவங்க ரெகுலர் பேசிஸ்ல பண்ணும்போது இந்த ஃபவுண்டேஷனை அடுத்த கட்டம் மக்களுக்கு உதவுவதற்காக நாம் நடத்தி கொண்டு செல்லலாம். நன்றி, வணக்கம்.